फ्रेंड्स वेलकम बैक टू वयलना चेनल इनके नम्बर वयलना चेनल वीडियो पाकपर ना तम पोल सेवोर इन सब पुरे वैसे वह वीटल वा एल विधान नन्म वर कमी इन नंबर प्रच्ने वे वरलान ना उन बै वन चल தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாளில் வந்து நம்ம என்ன நல்ல விஷயங்கள் வந்து செய்தாலுமே என்ன ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்காக இந்த ஒரு நாளில் நம்ம கோவிலில் சென்று வேண்டுதல் வச்சுட்டு அதற்கான பரிகார முறையோ இல்லை சின்ன ஒரு வழிபாட்டு முறையோ நம்ம செய்கிறதுனால இந்த வருடத்தில் அதாவது தமிழ் மாத கணக்கப்படி உங்களுக்கு வந்து அந்த 12 மாதத்துக்குள் நீங்கள் வேண்டிய விஷயங்களோ நீங்கள் எந்த வரத்துக்காக வந்து காத்துட்டு இருந்தீங்களோ அது வந்து கட்டாயம் வந்து கிடைக்கும் இந்த ஒரு முதல் நாளில் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்க கிட்டயும் இல்ல குலதெய்வத்திடம் இந்த பொருட்களை வச்சு வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வர்றதனால அதற்கான பலனும் சரி அதற்கான சக்தியும் வந்து கண்டிப்பா தனிவிதமாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப வருஷமா வந்து பண கஷ்டம் இருந்துட்டு இருக்கு இல்ல திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கல இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துட்டு இருக்கு குடும்பத்துல நிம்மதியே இல்ல செய்வினை கோளாறுகள் கந்திருஷ்டி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பிறக்கக்கூடிய இந்த வருஷமாச்சு எங்களுக்கு தமிழ் வருடம் வருடத்திலாவது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நாளை புத்தாண்டு தினத்தில் எந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்றாலுமே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திடமோ இல்லை உங்களுடைய இஷ்ட கடவுளிடமோ என்ன பண்ணுங்கள் பண கஷ்டம் தீர்றதுக்கு நீங்கள் கையோட ₹1 நாணயத்தை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு செல்லுங்க அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமும் அதாவது உங்களுடைய பிடித்தமான கடவுள்கிட்டவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்திடமோ இல்லை வந்து நீங்கள் எந்த கோவிலுக்கு செல்கிறீங்களோ அந்த கோவிலோட மூலவர் சுவாமி கிட்ட நீங்கள் வந்து அந்த ₹1 கண்ணா நாணயத்தை வந்து வச்சுட்டு உங்களுடைய பண கஷ்டம் தீரணும் இந்த வருடத்தில் இருந்தாவது எங்களுடைய பண கஷ்டம் கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கோவிலில் நீங்கள் 3 முறை சுற்றி வந்துட்டு இல்லை 1 முறை சுற்றிங்களோ சுற்றி வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும்பொழுது அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் வந்து கையோடு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து புத்தாண்டு தினத்தில் புது வருடம் பிறக்கக்கூடிய நாளில் இந்த மாதிரி கோவிலில் வைத்து எடுத்துகிட்டு வந்த ₹1 நாணயத்தை உங்களுடைய வீட்டில் பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுருங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் உங்களுடைய பண கஷ்டங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன லாபம் சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத வகையில் எல்லா திசையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிர்ஷ்டம்ன்றது அதிகமாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து தள்ளி போயிட்டுருக்குங்களா இல்லை உங்களுடைய அக்கா தங்கைக்கு வந்து திருமண பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்குங்களா அப்போ இந்த வழிபாட்டை கண்டிப்பாக நாளைக்கு செய்யுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோவில் செல்லும்பொழுது ஒரு மஞ்சள் கயிறு அதில் ஒரு விரலி மஞ்சள் கிழங்கு வந்து நீங்கள் கட்டி அதை எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய கடவுள்கிட்ட இஷ்ட தெய்வத்திடமோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய சுவாமிகிட்ட நீங்கள் வந்து வச்சு அந்த மஞ்சள் கயிறை வந்து நீங்கள் திரும்பி கோவிலெலாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வரும்போது அதை நீங்கள் வந்து வாங்க திரும்பி எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வந்து வச்சுருங்க நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எப்போலாம் வந்து சமைக்க முடியுறீங்களோ அதையும் தொட்டி நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நல்ல வரன் வந்து கிடைக்கும் நீங்கள் அப்படி கோவிலில் வச்சு எடுத்துகிட்டு வரும்பொழுது நீங்கள் வைக்கும்பொழுதே மனசார உங்களுடைய திருமண தடை எது எது இருக்கோ எல்லாமே வந்து விலகணும் சீக்கிரத்தில் நல்ல வரன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க அதுவும் இந்த வருடத்திற்குள்ளாகவே வந்து இந்த தமிழ் முதல் நாள் நான் இதை செய்கிறேன் இந்த வருஷத்துக்குள்ளாகவே எங்களுக்கு சீக்கிரமாக வந்து நல்ல வரன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு திருமண பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கோ அவர்கள் வந்து வச்சுட்டு வேண்டிட்டு வாங்க இல்லை அவர்களை சார்ந்த தாய் தந்தையரும் வச்சுட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு வரலாம் அடுத்து குழந்தை செல்வம் வேண்டுவோர் இந்த ஒரு நாளில் கோவிலுக்கு செல்லும்பொழுது நீங்கள் என்ன விஷயத்தை வச்சு எடுத்துகிட்டு வரணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்றைய தினத்தில் வளையல் வளைகாப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா வளைகாப்பு வளையல்னே தனியாக விற்குது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வளையல ஒரு ஜோடி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் பாலடை வந்து புதுசாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து புது பாலடையை வாங்குறதா இருந்தாலும் புது பாலடையை வாங்கிக்கோங்க இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க இல்லை இது ரெண்டுமே கிடச்சதுன்னா ரெண்டுமே கூட நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அதேமாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்ச கடவுள்கிட்ட நீங்கள் வந்து முருகராக இருந்தாலும் சரி இல்லை வந்து குரு பகவானாக இருந்தாலும் சரி இல்லை துர்க்கை அம்மனாக இருந்தாலும் சரி இல்லை விநாயகராக இருந்தாலும் சரி இல்லை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட கூட நீங்கள் வச்சு நீங்கள் உங்களுடைய குழந்தை பேருக்காக மனதார வந்து பரிபூர்ணமாக வந்து வேண்டிக்கோங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் வேண்டிட்டு நீங்கள் கோவிலை சுற்றிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த இரண்டு பொருட்களையும் கையோடு நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பாலடையை வந்து வீட்டிலே நீங்கள் குங்குமமும் மஞ்சளும் வச்சு எடுத்துகிட்டு போங்க வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க
அன்றைய நாள் முழுவதும், அதாவது தமிழ் வருடப்பிறப்பு நாளைய தினம் முழுவதுமே வந்து அது உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கட்டும். அதற்கப்புறம் என்ன படுங்க, அந்த பாலாடையும் அதுக்கப்புறம் அந்த வளையலையும் எடுத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் பத்திரமான ஒரு இடத்துல வச்சுருங்க. பாலாடையை மட்டும் உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் வந்து அந்த பாலாடையை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல பத்திரமாக நீங்கள் வந்து வச்சுருங்க. இப்படி நீங்கள் இந்த ஒரு நாளில் தமிழ் மாதம் தொடங்கக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய குழந்தை பேருக்காக வேண்டிட்டு வர்றதுனால கட்டாயம் உங்களுக்கு இந்த தமிழ் மாத வருடத்திலேயே வந்து சீக்கிரமாக உங்களுடைய குழந்தை பாக்கியம்ன்றது உண்டாகும். இதுவே சில பேர் வந்து நாளைய தினத்தில் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு செல்கிறதா இருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறையை உங்களுடைய குலதெய்வ கோவிலேருந்து வச்சுட்டு வந்தால் அதற்கு சிறப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட. நீங்கள் அருகில் இருக்க கோவிலில் சென்று இப்படி பண்ணாலும் நல்லது, ஆனால் குலதெய்வ கோவிலால் போக முடியுன்றவங்க நீங்கள் குலதெய்வ கோவிலில் வச்சுட்டே நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை மாங்கல்ய பாக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டவங்களாக இருந்தாலும் சொல்லும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான பலனே தனி தான். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட. சரி, அடுத்தது உங்களோட வீட்டில் கண் திருஷ்டிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, தீய சக்திகளின் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கா மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, நாளைய தினத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கு செல்கிறீங்க, கோவிலில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வீட்டிலருந்தே கல்லுப்பை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழம் வந்து பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போங்க. கல்லுப்பையும் எலுமிச்சைப்பழத்தையும் ஒன்றா மடித்து எடுத்துகிட்டு போங்க. அதையும் அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட வச்சு அதை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு வாசலில் நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி உங்களோட வீட்டு வாசலில் வந்து கட்டி வச்சுருங்க. இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத திருஷ்டிகள், தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வந்து விலகி போகிடும். இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான வருடமாகவே இருக்கும். சரி, அடுத்தது வேலை வேண்டுவோர், அதாவது அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கவங்க, இல்லை வேலையே இல்லை மேடம் வேலைக்காக ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோன்றவங்க, நீங்கள் அதே மாதிரி கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு புத்தம் புது பேனாவை வந்து வாங்கிட்டு போங்க. அந்த பேனாவை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் திரும்பி வரும்பொழுது அந்த பேனாவை நீங்கள் வந்து பத்திரமா எடுத்துட்டு வந்து நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேலைக்காக இன்டர்வியூக்கு செல்கிறீங்களோ அப்போ வந்து அந்த பேனா வந்து உங்களிடம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வேலை சம்மந்தமான எந்த ஒரு தகவல் நீங்கள் எழுதுனாலும் அந்த பேனாவை கொண்டு எழுதுங்க. எழுதும்போது மனதாரம் உங்களுடைய வேலை வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு எழுதுங்க. இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் அதே பேனாவை நீங்கள் உபயோகித்து வந்து எழுதுங்க. அது எப்போ வந்து எவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனா வந்து தீர்றதுக்குள்ளவே நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலைன்றது சீக்கிரத்தில் வந்து கிடைக்கும். சரி, அடுத்தது குடும்ப பிரச்சனை இருக்கவங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு நாளில் நீங்கள் நாளைக்கு கோவில் போகிறதா இருந்தீங்கன்னா கோவில் போயிட்டு நீங்கள் ஒரு பச்சை கலர் கயிறை கையில் கட்டுவோம் இல்லைங்களா, சுவாமி கயிறு, அந்த மாதிரி பச்சை கலர் கயிறை வந்து நீங்கள் கோவிலில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அம்மன்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்டேயோ வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய கணவன் கையிலையும் கட்டுங்க, நீங்களும் உங்களுடைய கையில் வந்து கட்டிக்கிங்க. இந்த பச்சை நிற கயிறுக்கு வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து செழுமையாக்குறதுக்கு இந்த பச்சை நிற கயிறுன்றது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நீங்களும் சரி உங்களுடைய கணவரோட மனநிலையும் ரொம்ப ரொம்ப சாந்தமாகவும் அமைதியான சூழ்நிலையை வந்து இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக இது நம்மளுக்கு இந்த வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, எங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய கணவன் மனைவி எங்களுடைய குழந்தைகளும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கும், நாங்கள் என்ன விஷயத்தை வந்து கோவிலில் இன்றைய தினத்தில் வந்து செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பொதுவான பலனுக்காக கோவில் செல்கிறவங்க என்ன பண்ணுங்கள், மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வெற்றிலை அதுக்கப்புறம் பழம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூ இதை மட்டும் என்ன பண்ணுங்கள், வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டு கோவில்கிட்ட நீங்கள் வச்சுட்டு சுவாமிக்கிட்ட நீங்கள் வச்சுட்டு அதை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அன்றைய நாள் முழுவதுமே இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தோட நலனுக்காகவும் உங்களுடைய குடும்பம் எப்பொழுதும் இது போல் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா போகணுன்றதுக்காகவும் வேண்டிட்டு அன்றைய நாள் முழுவதுமே அது வந்து பூஜை அறையில் இருக்கட்டும். அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ணுங்கள், எடுத்து அங்கேருந்து கொண்டுட்டு வந்த மஞ்சளை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளோடு கலந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் குங்குமம் நீங்கள் நெற்றியில் இட்டுக்கிறதுக்காக அது கூட சேர்ந்து கலந்து வச்சுருங்க. சந்தனமும் அது மாதிரி நீங்கள் வந்து எப்போ எதில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள், வெற்றிலையும் பார்க்க மாட்டோம், நீ வேறு யாருக்காவது அதை யூஸ் பண்ணுறவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நீங்கள் வந்து நாளைய தினத்தில் தமிழ் வருட பிறப்பு அன்று நீங்கள் கோவிலுக்கு செல்லும்பொழுது உங்களுடைய பலன்களுக்காக உங்களுடைய நன்மைகளுக்காக இந்த பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் இந்த வருடத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் சிறப்பாகவே நடக்கும். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.